கம்பராமாயணத்துல அப்படிதான் திடீர்னு இந்த அவங்க மாதிரி உள்ளவங்க கம்பராமாயணம் கூட்டத்தை கூப்பிடுவாங்க. கம்பராமாயணம் சார் நான் படிச்சது இல்லைன்னு சொன்னா கேட்கறதில்ல, நீ வந்து படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து பேசும்பாங்க. நான் அப்பதான் இப்ப பார்த்தேன், ஒரு ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு போனேன். கம்பராமாயணம் திடீர்னு கம்பர் விழாவில் கூப்பிட்டாங்க. நான் கம்பர் வந்து பள்ளிக்கூடத்துல மணப்பாட பகுதியில படிச்சது தான். கம்பர் விழாவில் வந்து என்ன பண்றது அவங்க சொல்றாங்களேன்னு படிச்சு பார்த்தேன், ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். அதுல கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு கண்ணதாசனுடைய பாட்டு. அதுல இந்த சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் போடுவாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதுல கம்பராமாயணத்துல எழுதியிருக்காரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு துக்க காரியம் தான் இன்னொரு பொண்ணை தான் கட்டி பிடிச்சிட்டு அழகு பழக்கம், ஒரு துக்கம் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழகு பழக்கம். சீதை வந்து காட்டில் இருக்கும்பொழுது தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது, அப்போ அவ கட்டி பிடிச்சிட்டு அழகு இன்னொரு பொண்ணு வேணும், அங்க யாரும் இல்லை, அதான் தமிழ்நாட்டு பண்பு, அங்க ராமன் லட்சுமணன் தான் இருக்காங்க. என்ன பண்ணானா, நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினாள் அப்படின்னு பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. இதுதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான்ங்கிறது அந்த விளக்கம் வந்தது. இப்ப எங்க ஹியூமர் கிளப்பு வந்ததுன்னா, அதை சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், அதாவது இது மாதிரி ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறதுதான் மரபுன்னு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஒரு பெண் வந்து ஆணை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு இருந்தா எழவு வீட்ல எல்லாம் கூட்டம் சொல்லி மாளாது, ஊர்ல இருக்கிறவங்கலாம் அங்க போய் நிப்பான். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அழுததும் ஏய் அங்க மேல தெருல ஒண்ணு போட்டுது, இதை விட நல்லா இருக்கும், அங்க போண்டா ஆடாம கோபம் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி, இது எப்படி எப்படி உதவுது பாருங்க. ஒரு இலக்கிய பேச்சு பேசும்பொழுது கூட இந்த பயிற்சி, இந்த ஹியூமர் கிளப் பயிற்சி, அது அப்படி அந்த பார்வை பார்க்கும்படியாக சொல் அப்படி வந்துடும். அது மாதிரி எதையாவது ஒண்ணு வானொலியில சொல்லுகிற விஷயங்களையும் கொஞ்சம் கடுமையான விஷயங்களை கூட நகைச்சுவை சேர்த்து சொல்லுகிற பழக்கத்தை கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கூட சொல்லுவோம், அதாவது கோழி பண்ணையை பத்தி பேசிட்டு இருப்போம், ரொம்ப ட்ரையா இருக்கும், அது விவசாயிகளுக்கு பிரியமான விஷயம். கோழி பண்ணை வைக்கிறதுல கூட வேடிக்கையை சேர்த்து நாங்கள் சொல்லிடுறது. ஒருத்தன் கோழி பண்ணை வச்சிருந்தான், கோழியை வச்சு வித்துக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் போய் கேட்பான், இதெல்லாம் எந்த ஒரு கோழிப்பா, அதோ போகுது அது எந்த ஒரு கோழி, இது எந்த ஒரு கோழின்னு வாங்க போனவன் கேட்டான். அது விக்கிறவன் சொல்லியிருக்கான், இது பாருங்க கோழி வந்து சேவலா கோழியான்னு மட்டும்தான் சொல்ல தெரியும், இது எந்த ஒரு கோழின்னு அதை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றான். அதை வித்தவன் வாங்க வந்த என்ன அப்படி நீ சொல்ற, எனக்கு உள்ள அனுபவத்துக்கு நான் அதை முதுவை பார்த்தே சொல்லிடுவேன், அது எந்த ஒரு கோழின்னு. நீ என்ன கோழி பண்ண வச்சிருக்கிற, அதோ இருக்கு பாரு, அது நாமக்கல் கோழி, அதுல ஒரு ரெண்டு எடுத்து வை, இதோ போது பாரு, இது சேலத்து கோழி, இதுல ஒரு ரெண்டு வை, முதுவை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்யா என்ன கோழின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கூட தெரியாம நீ கோழி பண்ண வச்சிருக்க, உனக்கு எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டானா, அவன் திருப்பி முதுவை காட்டினான், நான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கான் அப்படின்னு சொல்லி, ஒரு கோழி பண்ணையை பத்தி வானொலியில சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்துடுறது, அதாவது கொஞ்சம் கடுமையான விஷயங்களை சொல்லும் பொழுது கூட இப்படி எதையாவது சேர்த்து சேர்த்து சொல்லி, அதனாலதான் அந்த தகவலுக்கு ஒரு மரியாதை வந்து. அப்புறம் அந்த அந்த நேரம் பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையா சொல்றது உண்டு, அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை, அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் பொழுது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துகிட்டு இருந்தது, டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கப்பட்ட இடம், அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம். அப்ப என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்னொரு தகவல் சொல்லி. என்ன, ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டான், நேற்று வரைக்கும் சாதாரணமா இருந்த ஆள் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான், டெல்லியில இருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும், எப்படிடா பணம் சேர்த்த, நான் ஒன்றும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன். ஏய் பந்தயம் கட்டி எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில சேரல சார், பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் நானே அப்படின்னா, நாங்க நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டோமான்றான் விசாரிக்க வந்தவன்டே. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணு என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம் விசாரிக்க வந்தவன் 100 ரூபாய் எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்றான்னு அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பலிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பலிங்கு கண்ணு வச்சுனா எடுத்து கடிச்சுட்டான், இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான், எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தன், ஏ இவன்ட்டு என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்க போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அது நீ ஒழுங்கா சொல்ற, எப்படிடா பணம் சேர்த்த சார், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்னு இருக்கான். வேண்டாம், அவனை ஏமாத்தி விட்டேன் ஆளை, வேண்டான் இருக்கான். இல்ல சார், அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பலிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பலிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால கடிக்கிறேன் அப்படின்னா, அவன் 100 ரூபாய் எடுத்து வச்சான், இவன் அப்படியே பல்செட்டை கேட்டினான் தனியா.
அப்படியே கைட்டு கடிச்சுட்டான், அதையும் விட்டுட்டான். இவன் உடனே ரெண்டு பேரும், ஏய் இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கோம், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் சரியா இருக்கா பாடுறான்றான், அவன் கரெக்டா எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கப்பா மேற்கொண்டு பேசாத, அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய் சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார், தமிழ்நாட்டில் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துட்டுது. இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகடா நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா 30 பேர் இருக்கும் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தர் விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூம்ல வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்க கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்தி விட்டு அவர் தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து ஏய் ஒழுங்காக சொல்லு எப்படி பணம் சேர்த்தேன், நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறார். அவர் சார் நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான், அங்கேயும் இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிற உன்ன நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டுட்டுமா நானா அவர்கிட்ட போய் வானண்டா என்னால ஏமாத்தி விட்டேன், இல்ல சார் அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல்செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்ப பத்தின ரகசியம், என் உடம்புல என்னடா ரகசியம், முதுகுல உங்க முதுகுல 1 ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு உண்டா இல்லையானா, இல்லேன்னு தெரியும் அவருக்கு, இல்லடா நேத்து வரைக்கும் இல்ல சார் இப்ப இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபாய் எடுத்து வச்சாரு அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்ல, இவன் தோத்துட்டான் இங்கிருந்து போனவன், உடனே 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ இவன் எதுவும் ஆரம்பிச்சானா, சார் இந்த பந்தயத்துல உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனா இதே பந்தயத்துல எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்னா, ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டிருக்கேன், ஏ 30 பேர்கிட்டையும் என்னடா பந்தயம் கட்டினேன், ஒன்னும் இல்ல சார் உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியே சட்டையை கேட்ட வைக்கிறேன் உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டு உங்க பூரா எனக்கு 2900 ரூபா லாபம். அவரு பார்த்தாரு அதிர்ச்சி ஆயிட்டாரு, தலைமை சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்து ரூம்ல விட்டுவாங்க, இனிமே அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பிச்சார், தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போவாதீங்க, நீங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்கு போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டு மட்டும் போவாதீங்க, ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு இந்த கதையை ரேடியோவில் சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமா சொன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதுல என்ன அதனுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்ட வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார், ஒரு மந்திரி அப்ப இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார், வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோவில் சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒன்று வாங்கிட்டு வா அப்படி அப்படின்னு கூப்பிடுவார், மேடையில பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை உபயோகப்படும்னு கேட்பார். அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு வந்துட்டார் அந்த பிஏ, இன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார் மந்திரி கேக்குறாரு மேடையில பேசறதுக்கு அப்படின்னு, நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேக்குறாரு, சொல்லப்பட்டதே அவரை பத்தி தான் தெரியாம அவரே எப்படி சொல்ற, அதுதான் சிரிப்புக்கு உள்ள மரியாதைங்கிறது, அது யார பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம். அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம், அந்த மந்திரி அந்த அமைச்சர் இப்ப இல்ல உயிரோட எல்லாம் இருந்து வாங்கிட்டு இருந்தேன், அப்படி பண்ணுவாங்க. அப்படி நம்ம அனுபவத்துல நிறைய சொல்லுவோம்.